வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் இன்னைக்கு வந்து ஒரு பரிகார பதிவுங்க என்ன அப்படினா இப்போ நிறைய பொம்பள பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கற ஒரு கவலை இருக்கு அப்படி கல்யாணமே ஆயிட்டாலும் அடுத்து வந்து கன்சீவ் ஆகிறது ஒரு பிரச்சனையா இருக்கு கன்சீவே ஆனா கூட அந்த குழந்தை வந்து நல்ல மாதிரி பிறக்கணும் ஏனா நிறைய பேருக்கு சீக்கிரமா அபார்ட் ஆயிடுது ஏனா எல்லாரும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க இப்ப இருக்கிற பொம்பள பிள்ளைகள் அதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சி குழந்தை பிறக்கணும்ங்க அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது கல்யாண பிரச்சனை சிலருக்கு வந்து கடன் அதிகமா இருக்கு என்னால அடைக்க முடியல கடன் வாங்கிறோம் அப்ப திருப்பி கொடுக்க முடியல அப்படினு வருத்தப்படுறாங்க சிலருக்கு வந்து நான் வாடகை வீட்ல இருக்கேன் எனக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கறாங்க அவங்களுக்குலாம் ஒரு சிறிய பரிகாரம் தாங்க என்னன்றதை பார்க்கலாம் வாங்க கந்தர்வ தோஷம்னு ஒன்னு இருக்குங்க அந்த மாதிரி தோஷம் இருந்துது அப்படினா அந்த கல்யாண ஆற பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கறாங்க அப்படி இல்ல அப்படினா கணவர் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான் அப்படி இல்ல அப்படினா சிலர் வந்து பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா முப்பெருந்தேவியர்கள் உங்களுக்கு தெரியும்லையா முப்பெருந்தேவியர்கள் யாரு சரஸ்வதி லட்சுமி பார்வதி அவங்க மூணு பேரும் சேர்ந்ததுதான் ராஜராஜேஸ்வரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கையில வந்து கரும்பு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்கள நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா நல்ல வளர்கிறே வெள்ளிக்கிழமைங்க அந்த அம்மாவுடைய போட்டோவை நம்ம பூஜை ரூம்ல வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே நம்ம பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நம்ம முத நாளே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு ரெண்டு குத்து விளக்குங்க குத்து விளக்கு ரெண்டு இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அகல் தீபம் கூட நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த அம்மா போட்டோ வச்சு அந்த அம்மாவுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு கும்பிட்டுங்க சக்கரை பொங்கலோ பாயாசமோ அப்படிங்களா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல கல்கண்டு இருக்கு பாத்தீங்களா கல்கண்டு வச்சுட்டு நீங்க மனதார வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுவும் வேண்டுதல் வச்சுக்கலாம் இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த வேண்டுதலும் நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை வந்து நம்ம அம்மன் ராஜராஜேஸ்வரி கிட்ட நீங்க முறையிட்டு மனதார வேண்டிக்கோங்க அது வந்து காலையிலே அந்த பூஜை பண்ணணுங்க காலையில இருந்து 6 மணிக்கு 7 மணிக்குள்ள பண்ணா விசேஷம் அப்படி இல்லை எங்களுக்கு ஆபீஸ் போறவங்க ஸ்கூல் போற குழந்தைங்களாம் நாங்க அனுப்பிட்டு தான் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம் மினிமம் 9 மணிக்குள்ள அந்த பூஜை பண்ணிடணும் நீங்க மனதார வேண்டிக்கோங்க ஒரு 7 வாரம் வெள்ளிக்கிழமை வேண்டுதல் வச்சுக்கலாம் ஏதாவது முடிஞ்சா ஸ்வீட் பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா கல்கண்டு வச்சுக்கலாம் ஆனா தீபம் வந்து 2 தான் ஏத்தணும் நீங்க வெள்ளிக்கிழமை காலையிலும் ஏத்தணும் சாயங்காலமும் ஏத்தணுங்க அதுவும் இல்லாம நீங்க உபவாசமா இருந்தா நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அது சீக்கிரமா நடந்துருங்க ஏன்னா சாப்பிடாம இருந்து நீங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேண்டுதல் வந்து சீக்கிரமா நிறைவேறும் சிலருக்கு எனக்கு உடம்புல வியாதி இருக்கு இல்ல என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றீங்க மதியம் 1 மணி நேரம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுங்க என்னால பட்னி இருக்க முடியாதுன்றவங்க நீங்க எப்போதும் ஆஸ் யூஷுவல் சாப்பிடுற மாதிரி சைவ சாப்பாடா சாப்பிட்டுட்டு நீங்க 7 வெள்ளிக்கிழமை நம்ம ராஜராஜேஸ்வரிய மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த பூஜைக்கு கந்தர்வ பூஜைன்னு பேருங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கையில கணவனுக்கு தான் மனைவியோட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை இருக்கிற ஆண்களும் இந்த விரதம் இருக்கலாம் இல்ல பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னு என் கணவனோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இருக்கலாங்க ஆனா 7 வெள்ளிக்கிழமை நீங்க கண்டிப்பா இருக்கணும் உபவாசமா இருந்தா நல்லது முடியாத பட்சத்துக்கு சைவ உணவா எடுத்துக்கோங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நீங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் சேனல் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ